ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்மார்ட் பிளான் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே நினச்சிட்ருப்போம், சயின்ஸ் அண்ட் டெக் வந்து நம்ம தனியாக ஒரு நோட்ஸ் எடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணணும், ஸோ வேறு ஏதாவது சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனால் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் வால்யூம் 2 லெசன் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸிஸில் நிறையா க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இயற்பியலின் அண்மை கால வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் இருக்கும். இதில் பாருங்கள், அனைத்து வகையான வளர்ச்சிக்கும் இதில் டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள். பொறியியல் தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம், எந்திரியல் துறையில் இயற்பியல், மருத்துவ நோய் அறிதல், சிகிச்சையில் இயற்பியல் கொள்கைகள், துகள் இயற்பியல், பிரபஞ்சவியல் மற்றும் குவாண்டம் துகள் கோட்பாடு. இயற்பியலின் அண்மையான வளர்ச்சிக்கான ஆராய்வதற்கான அடித்தளம் மேல்நிலை வகுப்பு இயற்பியல் உள்ளதை உணர்த்தல், உயர்கல்வியில் உள்ள சகால்களையும் வசதியும் நம்பிக்கையுடன் சந்திக்க மாணவர்களை தயப்படுத்துதல். ஸோ அதில் வர டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது, அப்புறம் மெடிக்கலில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா, குவாண்டம்க்கு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் பிளான் அகாடமிலேயே தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அது போக மறுபடியும் இதுலேயும் பார்ப்போம். ஸோ நம்ம இது எப்படி பார்க்க போகிறோம், அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்க சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி இதில் ஃபுல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இது group 2 mains நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அழகாக நீங்கள் வந்து ஒரு பைச் சார்ட் மாதிரி போட்டு படிச்சிங்கனாலே போதும், நல்லாவே வந்து கிளியரான பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், நானோ அறிவியல். நானோ அறிவியல் என்பது 1 முதல் 100 நானோமீட்டர் அளவிலான துகள்களால் ஆன பொருள்களின் அறிவியல் ஆகும். அப்போ இதோட இது பார்த்தீங்கன்னா, 1 லிருந்து 100 நானோமீட்டர். மீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அதை விட சென்டிமீட்டர், அப்புறம் மில்லிமீட்டர், நானோமீட்டரும் ரொம்ப ரொம்ப சின்ன மீட்டர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சின்ன அளவு தான். இதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, 1 லிருந்து 100 வரைக்கும் அளக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 1 மீட்டரில் நீங்கள் கணக்கிட்டிங்கன்னா, பில்லியனில் 1 பங்கு அப்படிங்கிறாங்க. 1 மீட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பில்லியனில் 1 பங்கு தான் நானோமீட்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நம்ம எழுதிடலாம். அடுத்தது, இது எதெல்லாம் இதில் வந்து சிறிய பொருள்களான பிரிக்கப்பட்ட இயந்திரவியல், மின்னியல், ஒளியியல், காந்தவியல் மற்றும் பிற பண்புகள் மாறுபடுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து சிறு பொருள்களாக அந்த நானோ பொருள்களை மாற்றும் பொழுது, அதாவது ஒவ்வொரு, அதாவது இப்போ ஒரு மேக்னெட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் இன்னும் நானோ நானோ பார்ட்டிகல்ஸ்லாம் நீங்கள் பிரிக்கும் பொழுது எல்லாமே காந்தத்தன்மை உள்ளது, நம்ம பெரிய துகள்களை பார்த்து கணக்கிடுவோம். பட் அதுக்குள்ளே இருக்க நானோ பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பண்புகள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நானோ துகள்கள் அப்படின்னா என்னென்னா, இது திண்மங்கள் துகள்களால் ஆனது. இந்த நானோ திண்மங்கள் வந்து துகள்களால் ஆனது. ஒவ்வொரு துகளும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு செக்டர் ஆஃப் அணுக்களை வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பொருளுக்கு பொருள் வந்து இது மாறுபடும். ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த அணுக்கள் அதே மாதிரி, திண்மத்தின் துகள் வந்து 100 nmஐ விட சிறிய அளவாக இருந்தால் அது நானோ திண்மம் அப்படிங்கிறாங்க. 100 nmஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, பேரளவு திண்மம் அப்படிங்கிறாங்க. அப்போ 100க்கு கம்மியாக இருந்தால் தான் அது வந்து நானோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது வேற என்ன அப்படின்னா, நானோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜிங்க் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஜிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பேரளவு மற்றும் நானோ ஆகிய இரு வடிவிலும் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நம்ம எழுதலாம். ஸோ நானோ துகள்கள்லாம் என்ன, அதோட மெஷர்மெண்ட் என்ன, 100 கம்மியாக இருந்தால் அது நானோ துகள்கள், 100க்கு அதிகமாக இருந்தால் அது வந்து பேரளவு திண்மங்கள். அப்போ ஜிங்க் அப்படிங்கிறது நானோ துகள்களாகவும் இருக்குது, பேரளவு திண்மங்களாகவும் இருக்குது, இயற்கையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம். சரி, அடுத்தது, நானோ அளவிலான பரிணாமங்களில் நானோ பண்புகள் 2 முக்கிய நிகழ்வுகளை கட்டுப்படுத்துகிறது. ஒன்று என்ன, குவாண்டம் வரையறை விளைவுகளை கட்டுப்படுத்துது, மற்றும் மேற்பரப்பு விளைவுகளை கட்டுப்படுத்துது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த நானோ நுட்பத்தில் இருக்கிற பல்துறை இயல்பு, இது எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதாவது எதெல்லாம் இந்த நானோ துகள்களை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மூலக்கூறு இயற்பியலில், உயிரியலில் பயன்படுத்துகிறோம், கணிதவியல், கணினி அறிவியலில், இயற்பியல், வேதியியல், மின் மற்றும் இயந்திரவியல், பொறியியல், பொருள் அறிவியல், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது வேற என்ன அப்படின்னா, இயற்கையில், அதாவது நம்ம செயற்கையாக நானோ துகள்கள் வந்து இப்போ டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு, இயற்கையாகவே நானோவை வந்துட்டு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் என்னென்னா, டிஎன்ஏல ஓரிலே டிஎன்ஏ,
ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோதுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மார்ஃபோ பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற இந்த இறக்கையில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ப்ளூ இருக்கும், திடீர்னு க்ரீன் ஷேட் இருக்கும், திடீர்னு ப்ரௌன் ஷேட் இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸில் அப்படியே ஷேடெல்லாம் மாறி மாறி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2D மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த பட்டர்ஃப்ளைல வந்து ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகும். ஒரு சைடு அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அதே இறக்கைகள் வந்து க்ரீன் கலரில் ஷேடு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானோ டெக்னாலஜி மாதிரி தான். அதாவது அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகி அந்த நிறப்பூச்சிகள் அந்த அந்த கலர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மயில் இறகுகள், இதுவும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இதுவும் பாருங்கள் அந்த வயலட் உள்ள நடுவில் ப்ளூ கலர், அப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஷேடெல்லாம் அப்படியே மாறி மாறி வரும் இல்லையா, நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் இயற்கையில் இருக்க நானோக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது கிளி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகளை வந்து கடித்தே நொறுக்கிருமா. ஆனால் வந்து நார்மலாக வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு கடப்பாறை வச்சு தட்டினாதான் அந்த பவளப்பாறைகள் வந்து இது பண்ணும், உடையும். பட் ஆனால் இது வந்து ஒரு அதோட அழகில் வச்சு அதோட மூக்கை வச்சே கொத்தி நொறுக்கிடுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த நானோ அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன அந்த அலகுகள் இருக்கிற அந்த நானோ பார்ட்டிகல்ஸ். அப்போ இது என்ன பண்ணுன்னா குட்டி குட்டியாக கொறிச்சு 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 அந்த பவளப்பாறைகளை நொறுக்கிடும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்புறம் தாமரை இலையோட மேற்பரப்பு, இதன் தாமரை இலை பார்த்திங்கன்னா அதில் நானோ அமைப்பு இருக்கிறதுனால அது என்ன பண்ணால் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நான் வந்து படிக்காமல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், எழுதுனா மட்டும் போதும். அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஆரம்பகால தொடக்கம் மட்டும் வளர்ச்சி. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் வந்து இதை எவ்வளோத்தையும் நம்ம வந்து படிக்க தேவையில்லை, ஐ மீன் படிச்சுக்கோங்க ஜஸ்ட், ஆனால் இது எழுத தேவையில்லை. ஸோ 2004 ஆரம்பித்து அதோட பரிணாமம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக 2016 வரைக்கும் இருக்குது. ஸோ 2016 தான் பார்த்தீங்கன்னா ஜியான் பியர் சவாஜ், அப்புறம் வந்து ஃப்ரேசர் ஸ்டார்ட் மற்றும் பெர்னார்ட் பெரிங்கா ஆகியோர் நானோ கார் உள்ளிட்ட நானோ அளவிலான இயந்திரங்களை மேம்படுத்தும் ஆராய்ச்சிக்கான வேதியியலில் நோபல் பரிசு பெற்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். சரி, அடுத்தது பாருங்கள். ஆய்வுக்கூடங்களில் நானோ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நானோ துகள்களை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா ரெண்டு டைப்பில் உருவாக்குவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழே அணுகுமுறை, இன்னொன்று பார்த்திங்கன்னா கீழிருந்து மேல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மேலிருந்து கீழ்னா என்ன, ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு பெரிய பார்ட்டிக்கலை குட்டி குட்டியாக சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக உடைக்கிறது தான் மேலிருந்து கீழ். இதே கீழிருந்து மேல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய பார்ட்டிக்கலை ஜாயின் பண்ணும்போது குட்டி குட்டியாக நானோதுகள்கள் வந்து வெளிப்பட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உருவாக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மேலிருந்து கீழிருந்து மேல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பந்துகளால் அரைத்தல், கூழாக்கும் முறை இதெல்லாம். இதே மாதிரி கீழிருந்து மேலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிளாஸ்மா பொறித்தல், வேதி நீராவி படிவு இதெல்லாம். ஓகேங்களா. சரி, அடுத்தது நானோ பொருட்கள் உருவாக்கம். அது பாருங்கள் அதை பிக்சர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு அணுத்தொகுதி இருக்குது, அணுத்தொகுதிகளெல்லாம் வந்து ஒரு அணுவை இன்னொரு அணுத்தொகுதிகளோடு சேர்க்கும் பொழுது நிறையா குட்டி குட்டி நானோ பார்ட்டிகல்ஸ் கிடைக்குது. இதே பேரளவு துகள்களை வந்து குட்டி குட்டி தூளாக மாற்றும் பொழுதும் நானோ பார்ட்டிகல்ஸ் நமக்கு கிடைக்குது. சரி, அடுத்தது நானோ தொழில்நுட்பத்தோட பயன்பாடுகள். ஸோ இதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒளி பொறியியல் மற்றும் தகவல் தொடர்பில் பயன்படுத்தலாம், உயிரி மருத்துவம், மருந்துகள் விநியோகத்தில் அது யூஸ் பண்ணலாம், விவசாயம் மற்றும் உணவில் யூஸ் பண்ணிக்கலாம், அழகு சாதன பொருட்கள், வர்ணங்கள் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு அந்த இதெல்லாம் கண்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணி தயாரிச்சிருப்பாங்க. அடுத்தது உயிரி தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜியில், ஜவுளித்துறையில், டெக்ஸ்டைலில். அடுத்தது வந்திங்கன்னா ஆற்றல் சேமிப்பு. ஓகேங்களா, எனர்ஜி சேவிங்கில், இராணுவம் மற்றும் பாதுகாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கன்னு இந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் உருவாக்குறதுக்கு நானோ துகள்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மைன்யூட்டாக கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து இலக்குகளுக்காக இது யூஸ் பண்ணலாம். உலோகவியல் மற்றும் பொருள்களுக்கு யூஸ் பண்ணலாம். மின்னணுவியல், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நானோ துகள்கள் வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா. என்னது, பொறியியல் மற்றும் தகவல் தொடர்பு, உயிரி மருத்துவம்,
மருந்து விநியோகம், விவசாயம், உணவு, அழகு சாதன பொருள், உயிர் தொழில்நுட்பம், ஜவுளி, ஆற்றல் சேமிப்பு, இராணுவம் மற்றும் பாதுகாப்பு, உலோகவியல் மற்றும் பொருள்கள், மின்னணுவியல், இதில் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நானோ அறிவிப்பிலான பொருள்களோட பல்வேறு துறையில் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வாகன தொழிற்சாலை, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த எடை கட்டமைப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்காக யூஸ் பண்ணுறதுக்கு. வர்ண பூச்சி நெருப்புகள், நிறையா வந்து கலர் பெயிண்டிங்ஸ்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த ப்ரஷ் பெயிண்டெல்லாம் அடிக்கிறதுக்கு, அந்த நிறையா வந்து கார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணலாம். வினையூக்கிகள், ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். டயர்களில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, காற்றை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நானோ பார்ட்டிகல்ஸ் வச்சு அப்படியே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து அது வழியாக காற்றை போக வச்சு நம்ம டயரை ஃபில் பண்ணலாம். உணர்விகள், சென்சார்ஸில் யூஸ் பண்ணலாம். கார் கண்ணாடி மற்றும் கூண்டிற்கான பூச்சிகள், அதில் வந்து பூச்சிரும் இல்லையா, அந்த இதுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேதி தொழிற்சாலை, இது வந்து வர்ண பூச்சி அமைப்பின் நிறைப்புகள், நானோ கூட்டு பொருள்களால் ஆன பூச்சி அமைப்புகள், காகிதங்களை செறிவூட்டல், மாற்றக்கூடிய பசை, காந்த பாயம், பொறியியலில் கருவியல் மற்றும் இயந்திரங்களுக்கான தேய்மான பாதுகாப்பில் உயவு எண்ணெய் இல்லா பேருங்குகளில் தயாரிக்கலாம். அப்புறம் மின்னணுவியல் தொழிற்சாலையில் தரவு நினைவகம், டேட்டா வந்து ரிமைண்டர், டேட்டா ரிமைண்டர், காட்சிப்படுத்திகள், டிஸ்பிளேஸ், லேசர் டயோடுகள், கண்ணாடி இலை, ஒளியியல் சுவிட்சு, அதுக்கப்புறம் வடிப்பான், ஐஆர் தடுத்தல், அந்த இதுக்குள்ளேயும் அந்த மாதிரி கடத்தக்கூடிய நிலைமின் எதிர்ப்பு பூச்சிகள். இதில் கட்டுமானத்தில் பார்த்திங்கன்னா கட்டுமான பொருள், வெப்பக்காப்பு, தீ தடுப்பான்கள், மரை தடுப்பான், மரம், தரைகள், கல், கட்டிட முகப்புகள், ஓடுகள், கூரை ஓடுகள் ஆகியவற்றின் மேற்பரப்பு சார்ந்த கட்டுமான பொருட்கள், முகப்பு பூச்சிகள், பள்ளம் நிரப்பு கலவை, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். மருத்துவம்னு பார்த்திங்கன்னா மருந்து விநியோக அமைப்புகள், செயல்படும் காரணிகள், மாறுபட்ட ஊடகம், மருத்துவ விரைவு சோதனை, செயற்கை உறுப்புகள் பொருத்துதல், நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருட்கள் மற்றும் பூச்சிகள், புற்றுநோய் சிகிச்சை பொருட்கள், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நானோ வச்சு பார்த்திங்கன்னா நிறையா அந்த மருத்துவத்திலெலாம் புற்றுநோய்க்கான சிகிச்சை செய்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த புற்றுநோய் கற்றிகளை அகற்றுறதுக்கு அப்படி அது நானோ பார்ட்டிகல்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் இருக்கிற மற்ற திசுக்களையோ மற்ற செல்களையோ சேதமடையாமல் அந்த புற்றுநோய் அடைந்து அந்த கட்டிகளை மட்டும் நீக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பம்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மைன்யூட்டாக கரெக்டாக அக்யூரேட்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய யூசஸ்ஸு, இதெல்லாம் நீங்கள் இதில் எல்லாமே எழுத தேவையில்ல. மெயின்ஸுங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட் இதில் என்னென்ன இந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. வாகனம், வேதி தொழிற்சாலை, பொறியியல், மின்னணுவியல் தொழிற்சாலை, கட்டுமானம், மருத்துவம்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஞாபகம் வரதில் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவுளி துணிகளில், ஆற்றலில், அப்புறம் அழகு சாதன பொருட்கள், இவருங்க உதட்டுச்சாயம், தோல் பூச்சி, பற்பசைலாம், உணவு மற்றும் பானங்களில், அதில் பார்த்திங்கன்னா பல ரசங்கள் தெளிவுபடுத்தல், இதெல்லாம் எழுதிக்கலாம். வீட்டு உபயோகங்கள் பார்த்திங்கன்னா இரும்புக்கான பீங்கான் பூச்சி, வாசனையூட்டி, கண்ணாடி, பீங்கான் தரை, இதிலெல்லாம் விளையாட்டு வெளிப்புறம்ல ஸ்கீ மெழுகு, கண்ணாடிகள், நீச்சல் கண்ணாடியின் பனித்தடிப்புகள், கப்பல் படகுகளுக்கான சிதிலி தடுப்பான்கள், ஆன்டி ஃபவுலிங் அப்படிம்பாங்க, வலுப்படுத்தப்பட்ட டென்னிஸ் மட்டையை மட்டும் பந்து, இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன தான் வந்து இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணாலும், இவ்வளோ தயாரிப்புகளுக்கு, இவ்வளோ டெக்னாலஜியில் வளர்ந்துட்டு வந்தாலுமே இதுலேயும் சில தீங்குகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெயின்ஸ் நீங்கள் எழுதும்போது என்ன மாதிரி சைட் ரைட்டிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, நானோ துகள்கள்லாம் என்ன, அதே மாதிரி நானோ துகள்கள் வந்துட்டு அதோட அளவு என்ன, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்ன, அதே மாதிரி நானோ துகள்களோட என்னென்ன துறைகளை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு அஞ்சு துறை எழுதிட்டு, இயற்கையில் நானோ துகள்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னு அதுக்கு ஒரு மூணு எக்ஸாம்பிள் எழுதிட்டு, அடுத்தது நானோ துகள்களோட பரிணாமத்தில் 2014 கடைசியாக நோபல் பரிசு யார் எதுக்காக பெற்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு, நெக்ஸ்ட் வந்து அதோட உருவாக்கத்தை எழுதலாம், ஆய்வகங்களில் எப்படி உருவாக்குறாங்க, இப்போ அதோட பயன்பாடுகள் எழுதிடலாம். பயன்பாடுகளில் நீங்கள் ஓவரால் இப்படி கொடுத்தாலும் ஓகே, 50 மார்க்னு கேட்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் எழுத கவர் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்படி கொடுத்துக்கலாம். இல்லை 6 மார்க்கில் வெறும் பயன்பாடுகள் மட்டும் கேட்குறாங்கன்னா இந்த பயன்பாடுகள் மட்டும் இந்த மாதிரி மைண்ட் மேப்லாம் இருக்கிறத எழுதிக்கலாம். இல்லை ஒரு 15 மார்க்கில் பயன்பாடுகள் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெஃபினேஷனாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இதோட தீங்கு விளைவுகள், இது என்னென்ன. நானோ தொழில்நுட்பம் வந்துட்டு பயன்பாட்டில் தீங்கு விளைவுக்கும் விளைவுகளை பற்றி ஆராய்ச்சியும் இதில் நடந்துட்டு வருது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
நானோ துகள்கள் வந்துட்டு புரோட்டீன் போன்ற உயிரி மூலக்கூறுகளுக்கு சமமான பரிணாமங்களை கொண்டுள்ளது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி சமமான பரிணாமத்தை இருக்கிறதுனால அவை வந்து ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தோளோட மேற்பரப்பில் வந்து எளிதாக உறிஞ்சிக்கலாம். உடல் திசுக்கள், நீர்மங்கள், அதாவது ஒரு லிக்விட் ஃப்ளோயை நீங்கள் அதாவது கலவை குடிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்குள்ளே அது நானோ பார்ட்டிகல்ஸ் போனாலும் நமக்கு தெரியாது என்ன கலந்துருக்கு, நானோ கலந்துருக்கா இல்லை தெரியாது. ஸோ அது அப்படியே நீங்கள் தண்ணி மாதிரி குடிக்கிறீங்கனாலும் அது உடம்பு வழியே உங்களுக்கு உள்ளே நுழைஞ்சிடும். இல்லை சுவாசிக்கிறீங்க, சுவாசத்தின் மூலமாக அந்த நானோ துகள்கள் பக்கத்தில் போய் நீங்கள் சுவாசிக்கும் போது அந்த பார்ட்டிகல்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே போயிருந்துடும். இந்த மாதிரி இல்லைன்னா தோலுக்குள்ளேயும், ஏன்னா தோலில் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கும், இயற்கை சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே போகிற அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால டைரெக்டாக தோல் மூலமாக நம்ம உடல் திசுக்குள்ளே ரத்தம் வழியாக கலந்து தோலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நிறையா வந்து உடல் உபாதைகள், நிறைய இதயம், அதே மாதிரி அது நம்மளுடைய நுரையீரல், இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நானோ துகள்கள் வந்து சென்றடைந்து ஈரல், இதயம், இரத்த செல்கள் எல்லா உறுப்பையும் வந்து அடையும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதனால் நிறையா வந்து பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதணும் அப்படின்னா இந்த நானோ துகள் வந்து உடலில் நுழையும் போது என்னென்ன நோய்கள்லாம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது தேர்வுக்குரியதுன்றுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது, இதை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சரி, இதில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், மூளையிலேருந்து ஆரம்பிச்சு இங்கே கால் வரைக்கும், தோல் பாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் என்னென்ன மாதிரி நோய்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மூளையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நரம்பியல் நோய்கள், பார்க்கின்சன் நோய், அல்சைமர் நோயெல்லாம் ஏற்படுத்துது. அடுத்தது பாருங்கள், நானோ துகள்களில் சுவாசிக்கிறதுனால நமக்கு ஆஸ்துமா வருது, மூச்சுக்குழல் அலர்ஜி வருது, அதுக்கப்புறம் எம்பசிமா, புற்றுநோய் வருது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இதயத்தில் போச்சுன்னா அப்படின்னா இதயம், சீரற்ற இதய துடிப்பு, இது எல்லாமே நடைபெறுது. இரத்த ஓட்டத்தில் கலந்து இது என்ன ஆகுனா பிற உறுப்புகளை உள்ளே போயிட்டு என்ன ஆகுனா குரோன் நோய் அப்படிங்கிற பெருங்குடல் புற்றுநோயை ஏற்படுத்துது. தேய்மானம், எலும்புகளில் கலந்து தேய்மானத்தை ஏற்படுத்துது. சிறுநீரகத்தில் வந்து ஈரலில் வந்து காரணமறியாக பல நோய்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்மளுடைய காலில் பார்த்திங்கன்னா யானைக்கால் நோய், மென்தரை நோயெல்லாம் ஏற்படுத்தும். நிணறின் அமைப்பில் பூந்துக்கும், தோலில் பூந்துக்கும். அதனால் என்னென்னா தன்னுடல் தாங்குத்திறன் நோய், தோல் அலர்ஜி நோய், இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எழுதி நீ நானா துகள்களை பற்றி படிக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக டெய்லியும் படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த டெக்னாலஜி எந்திரவியலை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.